இந்த ஒழுக்கக்கேட்டிற்கு மிக முக்கியமான காரணமாக இரண்டு விஷயத்தில் இருக்கிறார்கள். ஒன்று, திருமணத்துடைய முக்கியத்துவத்தை உணராமை. உரிய வயசு வந்துட்டு சொன்னால் 20 வயசா 18 வயசா ஆணோ பெண்ணோ முடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு உங்களுக்கு விளங்குதா? முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அவனை முடிக்க வைக்கணும். முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அவனை முடிக்க வைக்கணும். இது சுதந்திரத்தை கொடுக்கறல்ல, அல்ல சுதந்திரத்தை கொடுத்துட்டு முடிக்காத மாதிரி ஆக்கி வைக்கிறது. இது ஒண்ணு இல்ல, இது கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் திருமணம் நடக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா? திருமணத்தை அணுகிய முறை பெற்றோர்கள் விருப்பத்தை எல்லாம் ஒரு சைட்ல தூக்கி வச்சுட்டு நான் சொல்றத நீ கேளு என்று அணுகினதுனால இந்த சமூகத்தில் எத்தனையோ தலாக்குகளும் கூட தெரியுமா? தலாக் ரிப்போர்ட் எடுக்குமா? காதி கோட்டுகள் இல்ல, தலாக் ரிப்போர்ட்டு கண்ணறிய ஏன்னா வாப்ப நான் முடிக்க வைக்க வானான்னு சொன்னு சொல்லி சொல்லி முடிச்சு வச்சதால எனக்கு இவ்வளவு பிரச்சனை. தெளிவா சொல்றான், தெளிவா பேர் கொடுக்கிறான், விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு போறாங்க நிறைய. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாளை மறுமையில நம்ம பதில் சொல்லணும். இருக்கலாம் ஒரு குடும்பத்துடைய பிரிவுக்கு நாங்கள் பெற்றோர்களே காரணமாக கூடாது. இது நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சகோதரர்களே, இந்த சமூகத்தில் இது போன்ற எத்தனையோ கேவலங்களும் கேடுகளும் வளர்ந்து வருவதற்கு இது காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைவார மனிதர், அவருக்கு அறிவில்லையா தண்ட மகளுக்கு யாரை முடிச்சு கொடுக்கணும் என்று? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ள எப்படி குடிச்சா கொடுத்த முடிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? போறாங்க ரூமுக்கு, ஃபாத்திமால பக்கத்துல இருந்து சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படிப்பட்ட பெண்ணை ஞாபகப்படுத்துறாங்க, அந்த பெண்ணுக்கு விருப்பம் தெரியாதுன்றாங்க. ஃபாத்திமாரான கொல்ட்டியும் சொல்லி அலிதாடைய கொல்ட்டியும் சொல்றாங்க வேற மாதிரி. இவர் இவரை ஞாபகப்படுத்துகிறார், அவருக்கு விருப்பமா இருக்கும் போது தெரியல. ஃபாத்திமா தலையை குனிஞ்ச உடனே ரசூலாங்களுக்கு விருப்பம் தான், ரசூலா உணர்ந்து கொள்றாங்க. அப்ப ரசூலாங்களுக்கு வகை வருதுதானே, அவரே தீர்மானிச்சுக்கலாமே, அவரே பத்தி விருப்பம் கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடித்து கொடுக்கின்ற பொழுதும் இதை செய்தார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? இதுல இந்த ஃபித்னாக்கு ஃபசாதுக்கு இதுல பெற்றோர்கள் பெரிய பங்களிப்பு இருக்குது. என்னதான் யோசிச்சாலும் என்னதான் சொன்னாலும் அவர்களுடைய பங்களிப்பு இதில் அதிகம். இதுல மாற வேண்டும். இதில் மாறினால் சில பெண்கள் வந்து யாரையும் எனக்கு முடிச்சுதாங்க பரவாயில்ல, இந்த கொள்கையில் உள்ளவனை முடிச்சுதாங்கன்னு சொல்லுவாங்க. கொள்கையில் உள்ளவனா இருக்கணும், அது வரைக்கும் கொள்கை செஞ்சிருப்பாரு. இந்த இடத்துல கொள்கை இல்லாதத்தனை முடிச்சு கொடுத்துருக்கோம். யாரையும் முடிச்சுதாங்க நான் ரெடி, நான் முடிப்பேன். கொள்கையில உள்ள ஒரு ஆளை பார்த்து எனக்கு முடிச்சுதாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த நிபந்தனை ஏத்துக்கொள்ள மாட்டான். பணத்துக்காக பதவிக்காக வேற ஆளை முடிச்சு கொடுப்பா. அவட வாழ்க்கையில அவக்கு மார்க்கத்தையும் அக்கீதாவையும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற முடியாமல் போறதுக்கு இந்த கொள்கைவாதி காரணமாகிறான். நீ முடிச்சு கொடுத்ததுனால அவன் கத்தம் என்னும் கந்தூரி என்னும் என்ன கூப்பிட்டாலும் போகணுமே. மனைவியாக ஆக்கி விட்ட பின்னால் எதுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும்? அபாய போட்டு முழுசா வாழ்ந்திருப்பாங்க, ஒழுக்கம் கெட்டவத்தனுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க, அபாயா கட்டி விட்டுவாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் பார்க்காம நலவு என்று பேரில் முடித்துக் கொடுத்தா நாளை மறைவில் அல்லாட்ட பதில் சொல்லலாமா? ஆக கூடுதலா சகோதரர்களே, மிக மோசமான விஷயங்கள் இப்படி தொடுதலா நடந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். கடைசியாக சகோதரர்களே, 5வது விஷயம் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். திருமணத்தை வலியுறுத்துகின்ற பொழுது இன்னொன்றுக்கும் இளைஞர்களுடைய உள்ளங்கள்ல பயம் வருது, பொருளாதாரம். விளங்கிட்டா? நல்லா சம்பாதிச்சோம், கல்யாணம் நடக்க வந்துருது அவனுக்கு, கல்யாணம் என்னையே நடக்க வந்துருது. இதுலயும் முதியவர்கள் பெரியவர்கள்ட்ட பங்களிப்பு கூட. பயமுத்தட்டத்துல கூப்பிட்டு சொல்றது, மாவுட விலை தெரியுமா இப்ப 280 ரூபா? அவன் பயந்துடுறா, கல்யாணம் முடிக்கிறோம் நினைக்கிறவனுக்கு 280 ரூபா, 280 ரூபா நான் சம்பளமே 400 ரூபா ஒரு நாளைக்கு. அல்ல மாப்பக்கெட்டுக்கு என்னமோ டெய்லி மாப்பக்கெட்டு வாங்க போற மாதிரி, டெய்லி அவன் அப்படிதான் நினைக்கிறான், 250 டெய்லி மாப்பக்கெட்டு வாங்குற மாதிரி நினைக்கிறான். பயமுத்தட்டான், அவன் முடிக்க போன வைக்கிறவன அவனை பயமுத்தட்டான். அல்ல ஆர்வம் ஊட்டுறான், அல்லாஹு தஆலா பணத்துல பயத்தை எடுத்து ஆர்வத்தை விட்டுறான். இவங்க அதுக்கு எதிராக பணத்துல பயத்தை விட்டுறான். சகோதரர்களே, பணக்காரனா கல்யாணம் முடிக்கிறான், கல்யாணம் முடிச்சு 5 நாள்ல ஏழையா போறான், அவனுக்கு யார் பொறுப்பு தலாக் பண்றதோ? பணக்காரனா கல்யாணம் முடிக்கிறான், 5 நாள்ல ஏழை. இப்ப இந்த சுனாமியில சொத்துக்கெல்லாம் போச்சு, இவங்கள மனைவியை தலாக் பண்றதான தீர்வு? சொத்து இல்லையே, இப்ப தொழிலும் இல்ல ஒண்ணும் இல்ல, வாழ இல்லாதோ? என்ன பொய்யான விஷயம் தெரியுமா? தன்ட குடும்பத்துக்கு மூத்த மகன் உழைச்சு கொடுக்கறான், 18,000, 20,000, 30,000 உடச்சு கொடுக்குறான். கல்யாணம் முடிக்கிற அவனுக்கு பயம் வருது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி. அட, நீ உன்னோட குடும்பத்தையே மெயின்டைன் பண்ற, 18,000, 19,000 ஏன் உனக்கு கல்யாணம் முடிச்சு மெயின்டைன் பண்ணாது? அச்சம் ஊற்று. அல்லாஹு தஆலா சொல்ற, வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இமாயிக்கும் வஇபாதிக்கும், உங்களிலே விதவை பெண்களுக்கும் அடிமையான ஆண் பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. ஈய கூனு ஃபுகரா, ஏழைகளாக அவர்கள் இருந்தால் அல்லாஹு தஆலா பணக்காரனாக்குவாண்டு. அல்லாஹு தஆலா பணக்காரனாக்குவேன்றான், இவன் ஏழையாயிருவேன்றான். கல்யாணம் முடிச்சா ஏழையாயிருவாங்களாம். சகோதரர்களே, என்ன என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த அச்சமுறுத்தல் தான் சீதனத்தை கூட வைத்து வச்சுச்சு. இந்த அச்சமுறுத்தல் பெண்கள்ட்ட இந்த வராண்டி வாங்குற சொத்துக்களை அந்த சிந்தனையை கொண்டு வந்து வச்சது காரணம் என்ன? இதுதான் அல்லாஹு தஆலா தருவேன்னு சொல்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க,
மூன்று பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. இமாமுன் ஆதிலுன் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு மன்னருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. கடனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒத்தன் வாங்கினானே அவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. வனாக்கிஹுன் யுரீதுல் அஃபாஃப வேண்டுதலுக்காக திருமணத்தை நாடி செல்கிறானே அவனுக்கும் உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பேணுதலுக்காக திருமணம் முடிக்க நினைக்கிறோம், அலீல் எல்லாம் திருமணம் முடிக்க போறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்ல, அலீலான் முடிக்க போல. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணுமே, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வைக்கிறேன், அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சக்தி இருக்க வேண்டும் அப்படின்னா வழங்கப்படுத்தினாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ் அவரா போய் கஷ்டப்பட்டு என்னமோ செஞ்சு அப்பதான் சம்பாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொருட்கள் எடுத்துட்டு வராங்க, புல்லு அது கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க அலீலாம் முடிக்கிறதுக்கு. வேறே அலீலா அவங்க அவர் ரசூலுல்லாஹ்களுக்கு விளங்காத சித்தாந்தங்களை எங்களுக்கு விளங்கிச்சு. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிட்டு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் மகர் இவ்வளவு சொல்லிக்கிறேன், பைத்துல் மால் இந்த ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. கேட்கல ரசூலுல்லாஹ் எப்படி என்னப்பா கல்யாணம் முடிச்சு வந்தீங்க சல்லி இல்லாம எடுத்து கல்யாணம் முடிச்சான்னு கேட்கல, பைத்துல் மால் இருந்து கொஞ்சம் கண்டிச்சாங்க. ஏண்டா பைத்துல் மால் இருந்து கொடுக்கறது மகர், இவங்க தண்ட சொந்த இதுல இருந்து கொடுக்கற மாதிரி வாக்களிச்சுட்டு வருவாங்க 50 பவுன் உதாரணமா வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட 50 பவுன்னாங்கன்றது. அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க மலைகளை தோண்டியா தங்கம் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. மலைகளை தோண்டியா தங்கம் எடுக்கிறீங்க கொஞ்சமா சொல்றேன் மகர், உங்களால உங்கள்கிட்ட இல்ல கொடுக்க போறீங்க பைத்துல் மால் இருந்து, அப்ப கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க, நிறைய சொல்லிட்டு வாரீங்க, என்கிட்ட எடுத்து கொடுத்துக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்படித்தான் நடந்திருக்கே ஒழிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அச்சமுறுத்தல் இருக்கல பயமுத்தட்டி ஒரு சப்ஜெக்டே இல்லாது. உண்மையான உள்ளம் இருந்தால், தைரியம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருந்தால் இது ஒரு அம்சமே அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ஃபரர்தும் மின் ரிஸ்கில்லாஹி அல்லதி கத்தர லக்கும் கஃபிராரிக்கும் மினல் மௌத்தில் அத்ரக்கக்கும் கமா யுத்ரிக்குல் மௌத். மௌத்திலிருந்து விரண்டோடுவதை போன்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் விரண்டோடினாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் மௌத் உங்களை வாரது போல வந்து சேரும். முட்டிக்காம மௌத் ஆக மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு துளிய கூட முடிக்காம மௌத் ஆக மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும். கடலுக்கு முன்னால கம்பம் வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து யார் காப்பாத்துவான்னு கேட்டாங்களே, கேட்ட நேரத்தில் அல்லாஹ்னு சொன்னாங்களே, அந்த நம்பிக்கை மாதிரி நம்பிக்கை வரணும், வந்தா தான் அல்லாஹ் தஆலா தருவான். ஆனா நிறைய இளைஞர்களிடத்தில் இந்த திராணி இல்ல, இந்த திராணி இல்லாம கல்யாணம் முடிச்சான்னு வைங்களேன், நிச்சயமா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன் அவங்க எப்பயும் சொத்து பேர்தான் இருக்கும், மனைவி ஒன்றை வாங்கி கேட்கல திறந்துடுறீங்களே, வாங்கி தின்றதுக்கே இங்க சல்லி இல்ல அதுக்கு இருக்கிற வாங்கி கேட்கறீங்க அப்படின்னு வந்துடுவோம். ஏன் அவனுக்கு கேட்கிற பயம், பொருளாதாரமும் பயம் அச்சம் உள்ளத்துல இருக்குது, இல்லைன்னா மனம் திறந்திருப்பான், குடும்பமும் சந்தோஷமா போகும், கேட்டதை வாங்கி கொடுப்பான், சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு ஏன் பயப்படுறான்னு, நாளைக்கு நாலண்டைக்கு 2000 வச்சுட்டு, 2000 வச்சுட்டு மனைவி இன்றைக்கு முக்கியமான ஒரு பொருளை வாங்கி கேட்டிருப்பான், ஏழுமா இருக்கும் தேவையுமா இருக்கும் விடமாட்டேன், ஒரு கிழமை இந்த 2000 வச்சு எல்லாத்தையும் ஓட்ட வேண்டிய செலவு அப்படியே மறைச்சு வச்சுக்கிறாரு, அது அவ்வளவு பயம். நாளைக்கு மௌத்தாவான நிரந்தரம் அதாவது நிர்பந்தம் இருக்கிறாங்க, 10 வீதம் 20 வீதம் விதிவிலக்கான மக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, 80 வீதம் இந்த பயத்துல ஓடி கிடைக்கிறான். பொருளாதார பயம், திருமணம் முடிக்க போறவனுக்கு அப்படியே பயம்பத்துட்டுறது, வணங்கிட்டா திருமணம் முடிக்க போறவனுக்கு பயம்பத்துட்டுறது, அதை பயம்பத்துட்டா பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கையில வர இவர் சந்திச்ச எல்லா பிரச்சனையும் அவனோட தலையில போடுறது, சும்மா எல்லாம் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள். ஒரு ஆள் அட்வைஸ் பண்றது எனக்கு காதால கேட்டேன், ஒருவர் தனது அதாவது பேரனுக்கு அல்லது யாரும் மறந்துட்டு பேரனா மகனாண்டு அட்வைஸ் பண்றாரு, கல்யாண ஒரு கதை என்று சொல்லுவாங்க, அவர் சொல்றாரு ஒரு கதை என்று சொல்லுவாங்களா, கல்யாணம் முட்டிச்ச உடனே ஒத்தையன் செஞ்சானா பூனை ஒன்று எடுத்து கட்லிக்கில போட்டு வச்சானா,